न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि गद्यं न जानामि पद्यं चिदेका षडस्या हृदि द्योतते मे निमुखान् निस्सरन्ते गिरश्चापि चित्रम். நம்ம போன தடவை வந்து ஃபோர்த் பேராகிராஃப் வரைக்கும் அந்த ரெவ்யூ பார்த்தோம் இல்லையா. ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். இதில் வந்து உத்துங்க தருவரம் விக்கிரக வாக்கியம் பார்க்கணும் இல்லையா. நீங்கள் சொல்லுங்க, அதாவது விக்கிரக வாக்கியம் வந்து ஒரு அஞ்சு சேர்த்து நீங்கள் சொல்லுங்க, நெக்ஸ்ட் வந்து இன்னும் அவர் சொல்லட்டும், அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, இத வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். ஒண்ணு வந்து தருஷு வரஹ தருவரஹ அல்லது தருணாம் வரஹ தருவரஹ போட்டுட்டு அதுக்கப்புறம் உத்துங்கஷ்ச தருவரஹாச்ச அந்த மாதிரியும் நீங்க வந்து பண்ணலாம். நான் எப்படி எழுதியிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஓ பரிசரவர்த்தி, ஓ அது பரிசர, அதை விட்டுட்டோம். ஆமா, பரிசரே வர்த்ததே பரிசரவர்த்தி தம் பரிசரவர்த்தினம். இத வந்து தருணாம் வரஹ உத்துங்கஷ்ச அசௌ தருவரஹா போட்டிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி முதல் வேர்ட்ல இருந்தும் போகலாம். சோ உயரமா இருக்கக்கூடிய மரங்களுக்கு நடுவுல இது சிரேஷ்டமா இருக்குங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். சோ உத்துங்கஹா ச அசௌ தருஹு உத்துங்க தருஹு உத்துங்க தருணாம் வரஹ அல்லது உத்துங்க தருஷு வரஹ உத்துங்க தருவரஹ அப்படியும் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உததி பிரியம் உததி பிரியம் உததேஹே பிரியம் அஸ்தி இதி இல்ல உததேஹே பிரியஹ சஹ தம். சோ இது வந்து உததி பிரியாம்னு இருக்கு. ஓ பிரியாம் நா ஃபெமினைன் இல்ல ஃபெமினைன் ஜெண்டர். சோ உததேஹே யஸ்யஹ சவ யஸ்யஹ சவ வேண்டா, உததேஹே பிரியா தாம் போரும். பொறுத்து பிரியன் பிலவெட் இதுல புல்லிங்கத்துல எடுத்துட்டோம்னா புல்லிங்கத்துல எடுத்துட்டா உததிஹி பிரியா த சமுத்திரம் இஸ் த பிலவெட் ஃபார் ஹூம் அப்படின்னு வந்துடும். எஸ்யாஹ சா அப்படி நதினுட்டு இது வந்து பகுவ்ரீஹி சமாசமா இருக்கும் உங்களுக்கு. அதே உததேஹே உததேஹே பிரியா இது வந்து டைரக்டா உங்களுக்கு வந்து நதி ஷஷ்டி தத் புருஷமா இருக்கும். ரெண்டு விதமாவும் நீங்க ஃபார்ம் பண்ணலாம், ரெண்டுமே ரைட்டு தான். அர்த்தம் எப்படி எடுத்துக்கிறோங்கிறது பொறுத்து இருக்கு. சமுத்திரத்தினுடைய பிரியை நதி அல்லது சமுத்திரம் பிரியமாக வைத்துக் கொண்டிருப்பவள் நதி. உங்களுக்கு வந்து மீனிங் ஆக்சுவலி மீனிங் வந்து டிஃபர் ஆகிறது. எஃபெக்ட் ஒன்னும் உங்களுக்கு பிரயோஜனம் தட் இஸ் இந்த வாச்சியார்த்தத்தினுடைய தாத்பரியத்துல ஒன்னும் வித்தியாசம் இல்லை. தாத்பரியம் இஸ் த சேம். ஓகேயா, நெக்ஸ்ட் சொல்லுங்க. அல்ல மியூட்டா இருக்கு லூஷா. விபர்யாணி கிருத்ய தத்ர விபர்யம் கிருத்ய தான். இது நான் வந்து கிளாஸ்லயே சொன்னேன் உங்களுக்கு, பரியாணம்ங்கிறது பிரைடல் அந்த இது சேடல் போடுறோமோ இல்லையோ, இது வந்து விகதம் பரியாணம் யஸ்மாத்து சஹா எதுல இருந்து நம்ம அந்த சேடல எடுத்துட்டோமோ அது அந்த குதிரை. சோ விகதா பரியாணம் யஸ்மாத்து சஹா விபர்யாணம் அதுக்கப்புறம் அவிபர்யாணம் விபர்யாணம் கிருதம் கிருத்வா இது விபர்யாணி கிருத்ய அந்த சுய் வரும். இதுக்கு எதுக்கு அவிபர்யாணம் விபர்யாணம் ரெண்டுமே போடணும்? யூஸ்வலி இந்த இடத்துல அந்த ஈ கிருத்திய இருக்கோ இல்லையோ, அந்த விபர்யாணி கிருத்தியன்னு வர்ற இடத்துல அது வந்து அந்த ஈ வந்து ச்வீ பிரத்யம்னு பேரு. சோ சுக்லி கிருத்திய அப்படின்னா
அசுக்லம் சுக்லம் கிருதம், எது வெண்மையாக இல்லையோ அதை வெண்மையாக ஆக்கப்பட்டதுன்னு சொல்றச்சு உங்களுக்கு வந்து சுக்லீ கிருத்தியான்னு வரப்போறது. அதே போல இங்க விபர்யாணி கிருத்தியான்னு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எது வந்து தட் விச் இஸ் நாட் பீன் அன்சாடில்ட் ஹாஸ் பீன் மேட் அன்சாடில்ட் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. விவர்த்தனம் கிருத்வாவா இல்ல அதே மாதிரி இதுவும் பண்ணுமா? பஹுவ்ரீஹி சாதாரண பகுபிரீகி இந்த இடத்துல சி கிருத்தியா வர்றச்சே அதுல எப்போ வந்திருக்கு அதனால நீங்க இவ்வளவு தூரம் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைன்னா கிருத விவர்த்தனம்ங்கிறது எந்த ஒரு இது அந்த பெரட்டுதல்ங்கிறது எதற்கு செய்யப்பட்டதோ. விவர்த்தனம் கிருத்தம் தம் வேர்ட்ஸ் எப்படி சமாசத்துல இருக்கோ அந்த மாதிரிதான் நீங்க வந்து விக்கிரக வாக்கியத்திலையும் போடுறது நல்லது. செய்யப்பட்ட பெரட்டுதல் எதற்கோ அதற்கு அப்படிங்கிற மாதிரி வரும். அண்ட் தம்னு ஏன்னா அஸ்வஹா தம்னு இங்க வருது. ஒரு கவலம் அந்த சஷ்பம் அண்ட் தண்ணி குடுக்கப்பட்ட அந்த குதிரை. வெரி குட். சோ இப்ப வந்து தண்ணி அண்ட்னு சொன்னேளா அப்போ மனசுல உடனே துவந்தம் வந்துடணும். அப்ப வந்து அம்புஷ அம்பு சஷ்ப ச அம்பு ச சஷ்ப கவலம் ச அம்பு சஷ்ப கவலே ரெண்டு இருக்கீங்க. தத்தம் தத்தா தத்தே தத்தே யஸ்ய சகவா எஸ்மை தானம் வந்துட்டாலே உங்களுக்கு சம்பிரதானம் சதுர்த்தி வரணும். அதனால கொடுக்கப்பட்ட ஜலம் புல் கவளம் எவனுக்கோ அவனுக்கு அவன். சோ தத்தே அம்பு சஷ்ப கவலே எஸ்மை சஹ தம். அது தமிழ் முதல்ல வந்து நம்ம அர்த்தத்தை வந்து அதுல இருக்கிறப்படி நம்ம வந்து மறுவிண்டே வரணும். அப்போதான் நமக்கு வந்து அது நிற்கும் மனசுல. சரியா? நெக்ஸ்ட்க்கு நீங்க சொல்லுங்க. விகத சிரமம் வாசுதேவன் சார். விகத சிரமம் விகத போக்கடிக்கப்பட்ட சிரமம் யாருக்கு போறது? யஸ்மாத் சஹ யாரிடமிருந்து சிரமமானது போக்கப்பட்டதோன்னு வரணும் இல்லையா? யஸ்மாத் சிரமஹா விகதஹா யார்கிட்ட இருந்து சிரமம் விலகிடுதோ. அடுத்தது ஜானுஸ்திதா தப்பா போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன் நீங்க என்ன கிருதான்னிகாயா இருக்கா? ஓகே இது வந்து கிருத்தம் மாத்தியான்னிகம் அன்னிகம் ஆன்னிகம் கிருத்த பண்ண பண்ணப்பட்ட ரிச்சுவல்ஸ் ஃபார் த ரிச்சுவல்ஸ்
for the rituals illa the one who has done the rituals ah so kritam annikam yenava yara ponnapottu correct yena saha yena saha ah avla da vandurthu ponga ah tasmai பயங்கரமான விஷயம் தான் ஒரு ரெண்டு தடவை பண்ணலனா வந்துரும் அது அந்த நம்ம we have to just train our brain to think in that manner நம்ம வந்து இந்த வேர்டோட அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கணும் கரெக்ட்டா கரெக்ட் இல்லடி சமாஸ்கம் பண்ண முடியாது கரெக்ட் அடுத்து ஜானுஸ்திதஹ ஜானு நான் அத சான போட்டுருக்கேன் தப்பு ஜானுனா முட்டி முட்டியில நிக்கிறவன் எழுதிருக்கேன் எனக்கே தெரியல பாக்கணும் ஜானுஸ்திதஹ ஜான்வோஹோ இல்ல திருத்தியா வரணுமா வித்த ஜானு நின்றது அப்படின்னு ஜானுனா ஜானுனா வராது நான் ஏதோ ஞாத்தும் இச்சாவ போட்டிருக்கேன் இங்க ஜானுனா திஷ்டதி எப்படி வருமா ஏன்னா அந்த கதி அர்த்தம் மாதிரி திஷ்டதி அர்த்தம் அந்த மாதிரி ஜானுபியாம் கரெக்ட் தான் திருத்தியா ஜானுபியாம் ஆமா ஜானுபியாம் ஸ்திதா போட்டிருக்கேன் அதுவும் வரலாம் ஆனா ஜானுஸ்திதஹான்னு ஒரு வேர்ட் இருக்கு சோ நான் ஜானுஸ்திதஹாக்கு சும்மா பிகாஸ் இட் இஸ் டிஃபரெண்ட் த்ரிதியா தத்புருஷம் இருக்கிறதுனால அத எடுத்தேன் நான் வேற ஒண்ணும் இல்ல அடுத்து வந்து ஆமலகேன சஹ சாமலகஹ ஓகே அது ஃபர்ஸ்ட் அவன் ஒரு ஆமலக்கம் வச்சுக்கல நிறைய கையில வச்சுட்டு இருந்தான் அவனும் சாப்பிட்டானோ இல்லையா அதனால ஆமல கைஹி சஹ வர்த்ததே இதி சாமலகா இது வந்து அஞ்சலிக்கு அட்ஜெக்டிவா போறது அந்த அஞ்சலி எவனுடையதோ அவன்னு போக போறது ஆமா சாமலகா அஞ்சலிஹி எஸ்ய சஹான் அவனுக்கு போக அது வந்து அந்த இவனுக்கு போறது சர்வெண்ட்க்கு போறது எஸ் ஓகே சரியா நெக்ஸ்ட் நீங்க பிரியா அண்ணா ட்ரை பண்ணுங்க சரி நெக்ஸ்ட் என்னது அதிவாஹித ஓகே அதிவாஹித வத்சர தசகஹ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் பிரிச்சிட்டேன் அதிவாஹித வாஹிதஹ அப்படின்றது வத்சர வத்சர தசகஹ அதிங்கிறது வந்து இங்க அவ்யய பாவ சமாசமாவோ அந்த மாதிரி வரல சோ அதிவாஹித இட்செல்ஃப் ஹஸ் கம் அஸ் எ வெர்ப் தேர் சோ அதிவாஹயதி யாபயதி இத்தியர்த்தே உபயுக்தம் சோ யாபிதா அதிவாஹிதா இட் ஸ்பெண்ட் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துடுறது சோ தி 10 இயர்ஸ் தட் ஹஸ் பீன் ஸ்பெண்ட் பை ஹிம் சோ அதிவாஹிதா வத்சரஹ வத்சர தசகஹ ஸ்பெண்ட் பை ஹிம் இல்லையா அதனால ஏன சஹ அவனா தப்ரத்தியம் வந்தாலே மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஏனு வரும் இஃப் இட் இஸ் இஃப் இட் இண்டிகேட்ஸ் த பர்சன் ஹூ ஹஸ் டன் தட் ஆக்ஷன் கர்த்தா குறிக்கிற மாதிரி சமஸ்த பதம் இருந்ததே ஆனால் அப்போ அந்த சமஸ்த பதத்துல உங்களுக்கு வந்து ஒரு தப்ரத்தியம் இருந்ததுன்னா அது ஜென்ரலா நீங்க வந்து ஏன சகா வந்துரும் அவன் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி
ஆனா இந்த வத்சர தசகங்கிறது இருக்கு அதுக்கு ஒரு குட்டி சமாசம் ஒண்ணு இருக்கு தசகம்னாலே செட் ஆஃப் 10 வத்சராணாம் தசகம் வத்சராணாம் சஹஸ்ரம் அப்படின்னா வத்சரங்களினுடைய 1000 அப்படி வத்சர சஹஸ்ரம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டு ஆமா சமாஹாரமா வரும் பட் இங்க வந்து வத்சராணாம் தசகம்ங்கிறது வந்து உங்களுக்கு இட்ஸ் நாட் அ சமாஹாரம் இல்லையா இட்ஸ் ஓன்லி ஷஷ்டி இது மாதிரிதானே இருக்கு பட் த பிராதான்யம் வில் பி டிஃபரெண்ட் அதிவாகிதம் வத்சர தசகம் ஏன சஹ ஏமனாலு இப்ப வெர்ப் எல்லாம் பாத்துருவோம் ஐயோ இது முதல்ல போட்டுருவோம் முன்னாடி சொன்னுக்கு வந்து வதிதா வரும் தாத்துக்கு தான் உக்தஹா வரும் அதை நோட் பண்ணிக்கோங்க வக்தி வக்தஹ வதந்தின்னு வரும் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து வச்சு தாத்துவனுடைய லட்லக்காரம் அதுக்கு தா போட்டாதான் உக்தஹான்னு வரும் இல்லைன்னா வதிதா வரும் எஸ் வச்ச பரிபாஷனே நோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியா வதந்தி யூஷுவலி யூஸ் பண்ணிட்டுலாம் வதந்தின்னு போட்டுலாம் என்ன ஆகும்னா அந்த மாதிரி சிமிலர் இதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டுருவா நெக்ஸ்ட் பிரவஹந்தி பிரவஹு சத்ரு இது சுலபம் தான் நீங்க படிச்சிருக்கேன் ஏகவச்சனம் எஸ் வியதாத் விதா லுங் வியஜிக்ஞ பத் வந்து ஜானாதி இருக்கோ இல்லையோ வர்பு ஜானாதி வர்புக்கு மேல ஜ்ஞாபயதி அதுக்கப்புறம் வியஜிக்ஞ பத் லுங்ல காரம் காசல் போட்டுட்டு போடணும் எஸ் ஞா தாத்துக்கு வந்து சாதாரணம் பார்த்தோம்னா வெறும் ஜானாதி அறிகிறான் ஞாபயதி தெரிவிக்கிறான் இன்ஃபார்மிங் சம்வன் சோ விஜ்ஞாபயதி தெரிவிக்கிறான் வியஜிஜ்ஞபத் லுங் வந்து ஆராதையன்னும் அதே மாதிரிதான் ராதுங்கிறதும் ராதத்தேன சந்தோஷம் அடைகிறான் ராதயத்தின சந்தோஷம் செய்கிறான் ஆராதயதி அதுக்கு மேல ராதாது ஆமா உஷா திருப்பி சொல்றா உங்களோட ஆரம்பிக்கலாம் சஜ்ஜீகிருதம் அதே சஜ்ஜீகிருதம் வந்திருக்கோ இல்லையோ சோ உடனே விபர்யாணி கிருத்தியம் அசஜ்ஜி அசஜ்ஜம் சஜ்ஜம் கிருதம் அப்படின்னு வரிச்சேதான் உங்களுக்கு அந்த ஈ வரும் சோ இட்ஸ் அ நார்மல் எது ரெடியா இல்லையோ அதை ரெடி ஆக்கறா அசஜ்ஜம் சஜ்ஜம் கிருதம் ஓகே நெக்ஸ்ட் இது பெருசு ஜக்த ஆமலக சம்பீத ஜலம் சம்பீத ஜலேன ஜக்த ஜலம் அது கர்மதாரயம் இல்ல
சோ தனித்தனியா நீங்க ஃபார்ம் பண்ணும். கர்மதாரியம் ரைட் தான், ஆனா அதுக்கு முன்னாடி பகுப்ரீகியா ஃபார்ம் பண்ணாதான் நம்ம கர்மதாரியத்துக்கு போக முடியும். சோ ஜக்தானி ஆமலகானி ஏன சக, எவனால் அந்த நெல்லிக்காய் சாப்பிடப்பட்டதோ அது முதல்ல ஒரு பகுப்ரீகி, எவனால் ஜலமானது குடிக்கப்பட்டதோ சோ சம்பீதம் ஜலம் ஏன சக, அதுக்கப்புறம் இத ரெண்டுத்தையும் விசேஷமா போட்டுக்கிறோம். இதுவும் அதுவும் அப்படின்னு சொல்லி வெரி குட். அப்புறம் தர்ஷித மார்கஹ, தர்ஷித மார்கஹ ஏன சஹ, வெரி குட், காண்பிக்கப்பட்டதோ அது தர்ஷித மார்கஹ தான். நான் தப்பா போட்டிருக்கேன், மார்க்கம்னு நபுன்சகலிங்க வேர்டு இல்லைன்னு நினைக்கிறேன். தர்ஷித மார்கஹ தான் வந்து, ஓ மார்கஹ அட்ஜெக்டிவ்னு போட்டிருக்கு பட் இல்ல, இதுதான் புல்லிங்கம் தான். புல்லிங்கம், ஓகே. மிலித ஆத்ம சைனிகஹ, இதுல வந்து வேர்டு வந்து மிலித ஆத்ம சைனிகஹ அப்படின்னு மூணு வேர்டு இருக்கு. மிலித ஆத்ம சைனிகஹ ஒரு வேர்டு இல்லையா, அத முதல்ல பண்ணிக்கலாம். சைனிகஹ அப்படிங்கறத ஆத்மனஹ சைனிகஹ வருமா? தேர் ஆர் அ லாட் ஆஃப் இது இல்லையா, நிறைய வாரியர்ஸ் இருக்காளோ இல்லையோ. ஓகே, அப்பனா பகுவச்சனம் ஆத்மனஹ சைனிகஹ, சைனிகஹ ஆத்மனஹ சைனிகஹ மிலிதஹ ஆத்மன் ஆத்ம சைனிகாஹ. வச்சனம் மாத்திடுங்கோ, மிலிதஹ ஆத்ம சைனிகாஹ. அப்ப வந்து ஏன சக வராது, கரெக்ட் தான். ஏன சக தான் தப்ருத்தயம் சொன்னே அங்கதான். வெரி குட். நெக்ஸ்ட் வந்து அன்றுணம், அன்றுணம் நறுணம் அன்றுணம் இது வந்து ஆத்மானம் அன்றுணம் அமன்யதன் இருக்கா இல்லையா? சோ ஆத்மா தன்னை ரிணம் இல்லாதவனாக நினைத்தான் இருக்கு. அப்போ இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் டு ஆத்மானம் ஹியர், இட்ஸ் நாட் நஞ்சு தத்புருஷமா நம்ம வந்து வெறும்னு ரிணம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு ரிணத்துக்கு சொல்லல இங்க. ரிணம் இல்லாதவன் எவனோ அவன் அவனாக தன்னை நினைத்தான்னு வருது. சோ நஞ்ச பகுப்ரீகியா வந்துரும், ரிணம்னா வித்யதே யஸ்யன். ஓகேயா, ஓ இது வந்து நஞ்ச பகுப்ரீகி. ஓகே ஓகே, ஓ இந்த இந்த கண்டிஷன்ல தான் நஞ்ச பகுப்ரீகி வருது. எஸ், எங்க அட்ஜெக்டிவா போறதா இல்லையா? எஸ், அடுத்து சொல்லுங்க. தெத்த தெத்த கார்பட்டிக ஆச்சாரஹ, திருப்பி இங்கேயும் வந்து தியக்த கார்பட்டிக ஆச்சாரஹ அப்படின்னு வேர்ட், கார்பட்டிகஸ்ய ஆச்சாரஹ அப்படின்னு முதல்ல ஒண்ணு எடுத்துட்டேன். ஓகே, வந்து தியக்தஹ கார்பட்டிக ஆச்சாரஹ ஏனசஹ தியக்தஹ. அந்த முதல்ல ஒரு ரெண்டு தடவை தடங்கும், அதுக்கப்புறம் அது அப்படியே இட் வில் ஜஸ்ட் ஃபால் இன் பிளேஸ். நீங்க தியக்த அத பாத்துக்க சொல்றது நல்ல க்ளூ அது. யாரு பண்ணிருக்கா அப்படிங்கறத ஆக்சனை பார்த்துட்டு அத வந்து ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணிக்கணும் மனசுல, அதுதானே விக்கிரக வாக்கியம்ங்கிறது. நெக்ஸ்ட் கிருதார்த்தஹ கிருதாய அயம், அந்த ஒரு வருமே. ஓ அப்படி போட்டேன், சரி. இல்ல அது என்னன்னா நம்ம வந்து கிருதஹ அர்த்தஹ ஏன சஹ, எவனால் அந்த ஒரு பிரயோஜனமானது புல்ஃபில் பண்ணப்பட்டதோ அவன். அது எப்போ வரும் அந்த அர்த்தஹன்னு வரைச்சே ஒரு அயம் போடுவோம் இதம், அது அடுத்ததுல வரும். ஆத்மன ஆத்மார்த்தம் இருக்கும் இல்லையா, அது வந்து விருத்தி இல்லையா? ஆமா, அது விருத்தி தான். அடுத்த பேராகிராஃப்ல பார்த்தேன்னா ஃபர்ஸ்டே ஆத்மார்த்தம்னு இருக்கு தனக்காக போட்டேன். அது ஆத்மனே இஸ் கரெக்ட், ஆத்மனே ஆத்மார்த்தம், அது கரெக்ட். இந்த இடத்துல வந்து கிருதார்த்தா இஃப் யூ ஃபைண்ட் இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் டு சண்டசிம்ஹ, இது இவன் சத்வசீலன்.
சோ அப்படி சத்வசீலா தியக்த கார்படிக ஆச்சாரா கிருதார்த்தா சன் சண்டசிம்மஸ்ய பூபதேஹே பார்ஷ்வே அதிஷ்டத்துன்னு இருக்கு. சோ அட்ஜெக்டிவா வர்றச்சே எப்பவுமே எஸ் சஹா போட போறோம், ஆர் ஏன சஹா எஸ்மை சஹா ஏதாவது ஒண்ணு வரப்போறது. ஆனா கிருதார்த்தம்னு இப்ப அந்த மாதிரி வர்றச்சே ஆத்மார்த்தம் புத்திரார்த்தம் அப்படின்னு நபுன்சக லிங்கத்துல அது அந்த அவ்யபாவ சமாசம் மாதிரி வந்துடும். It will never come in a இது இந்த மாதிரி ஒரு விபக்தியோட வராது உங்களுக்கு. இந்த ஃபோர்த் கேஸ் வரச்சு ஓகேவா, அது வந்து ரிலேட்டட் டு அப்படிங்கிறதுல அந்த மீனிங் வரும் இல்ல, இதம் ஐ அம் இதெல்லாம் அது வேறையாச்சே. நீங்க த்வதீயம் சொல்றீங்க நீங்க, அது இல்ல ஆத்மார்த்தம்ங்கிறது ஃபோர்த் கேஸுக்கு பதில நம்ம அர்த்தங்கிற வேர்ட யூஸ் பண்றது அவ்வளவுதான். அவ்வளவுதான் இல்லையா? ஓகே ஆத்மாய ஓகே ஓகே ஆத்மநாய ஆத்மனே ஆத்மனே நே சாரி ஆத்மனே பதிலா பிரஷஸ்ய சொல்லுங்க. ரா உபசர்க பொருக்க ஷம்ஸ் தாதுவாது ஷம்ஸ் துதோ லெப் லெபந்தம் எஸ் அகிருண்ணாத் கிருஹ கிருஹ தாதுஹு கிருஹ கிரஹணே லங்லகாரஹ பிரதிரஹல ஏகவச்சனம் கிரஹ உபாதானே கிருஹ வந்ததுன்னா அது வேற ஏதோ வரணும். உபாதானே லங் நெக்ஸ்ட் வந்து அனுயாதஹ அனுயாதஹன த இத்த இத்த பிரத்யயம் அது வந்து அலம் தனியா அபியர்த்திதேன தனியா வரணும். சோ அது வந்து வெறும் அபியர்த்திதேனக்கு மட்டும் சொல்லுங்க. அபியர்த்திதேன தேன அப்படின்னு முடிஞ்சதுன்னா திருத்தியா Yes. அப்யர்த்தி தேன அபி உபசர்க பூர்வக அர்த்த தாதுகு அர்த்தி தேன த்ருதியா விபக்தி ஏகவச்சனம் அர்த்தா பிரத்யயம் அர்த்திதஹ அர்த்திதஹ அர்த்தி தேன பிராப்தவான் த்வாந்த பிரா உபசர்க பூர்வக ஆப் தாதுகு த்வாந்த தவது இல்லையா கர்மணி போட்டிருக்கேன் தப்பு. I think it is nijantam khyapa yatiங்கிறது வரணும். ஓ ஓகே அது வந்து nijantama மாத்திட்டிருக்கோம். ஆமா khyapa yati is nijantam அதோட லெப். ஆமா நிச் வருது not கர்மணி. ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அமன்யத உண்டி தான் இருக்கு இல்லையா? ஆ அமன்யத அமன்யத அப்படின்னு முடியறது அதனால வந்து ஆத்மநேபதி மன்யதே தாதுகு மன் தாதுகு லங் மனு ஆனா கர்மணி என்னன்னா மனுதே மன்வாதே மன்வதே அது வந்து கர்த்தரி மன்யதேங்கிறது கர்மணி. சரி ஆமா ஆமா யகாரஹா அது சரியா பண்ணிண்டே இருந்தா கூட நிறைய பாட்டு அப்படி யூ மிஸ் அவுட் இல்ல அது ஒரு தடவை பாத்துட்டாதான் சரியா வரும். உஷா நீங்க ஒண்ணா நெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறீங்களா? இதுதான் ஆத்மார்த்தம் ஆத்மனே சொன்னேன். அத நெக்ஸ்ட் அர்ச்சித அபீஷ்ட தெய்வதா அர்ச்சித தெய்வதா தேவா அர்ச்சித தேவா எப்படி நீங்க வந்து இருக்கிற ஆர்டர்ல தான் ரெண்டு ரெண்டா பண்ணணும், இங்கேயும் அங்கேயும் எடுக்க கூடாது. சரி அர்ச்சித அபீஷ்டா ச அர்ச்சித அர்ச்சிதாபீஷ்டா ஓகே அர்ச்சிதாபீஷ்டா தேவ் தெய்வஹ தெய்வதம் சோ அபீஷ்டம் ச தெய்வதம் ச அபீஷ்ட தெய்வதம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கணும். இஷ்டமான தேவதா
அப்படிங்கறத முதல்ல ஃபார்ம் பண்ணிக்கணும். அர்ச்சனை செய்யப்பட்ட அபீஷ்ட தெய்வத்தம் இஷ்ட தெய்வதா. சோ அர்ச்சிதம் அபீஷ்ட தெய்வத்தம் ஏனசஹ எவனாலோ அவன். ஓகே நெக்ஸ்ட் ராஜாதிஷ்டைஹி ராஜ்யா ஆதிஷ்டஹ தைஹி. சோ தைஹி இருக்கிறதுனால முதல்ல வந்து ராஜ்யா ஆதிஷ்டாஹ அதுக்கப்புறம் தைஹி போட்டுக்கோங்க ப்ளூரல்ல. மத்தியம பாக அவதி மத்தியமஹ பாக மத்தியம பாக தஸ்ய அவதி மத்தியம பாக அவதி. ஓகே த்விஜவரைஹி சும்மா போட்டிருந்தேனா மத்தியமஹ ச அசௌ பாக மத்தியம பாகஸ்ய அவதி. த்விஜவர ஈஸி பல தடவை இந்த வரஹாங்கிறது வந்துருது நமக்கு. ஓகே சுவர்ண நிர்மிதஹ சுவர்ணைஹி நிர்மிதஹ வைஜெயந்தியா விராஜித வைஜெயந்தி விராஜித அது கடைசியில வரணும். வரணுமா? ஓகே ஆமா. சோ வைஜெயந்திக்கு இருக்கிற அட்ஜெக்டிவ் எல்லாம் சலத்து விசித்திர அத முதல்ல போட்டுறணும். சலத் ச விசித்திரஹ ச சலத் விசித்திரஹ அசௌ அது சலத் ச விசித்திரஹ அசௌ சலத் விசித்திரஹ சலத் விசித்திர வை சலத் விசித்திரஹ வைஜெயந்தி சலத் விசித்திர வைஜெயந்தியா. நீங்க வந்து மனசுல அதோட ஃபர்ஸ்ட் விசித்திரஹ வைஜெயந்தி சேர்த்துட்டு அப்புறம் சலத் சேர்க்கலாம் இல்லையா? கரெக்ட். எஸ். ஏன்னா ரெண்டு அட்ஜெக்டிவ் ஒரே டைம்ல போய் சேர்க்க கூடாது இல்ல. முதல்ல விசேஷ்யத்து இருந்ததுன்னா விசேஷ்யத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். சலத் விசித்திர வைஜெயந்தி விராஜித சலத் அசைகின்ற விசித்திர நானாவர்ண வைஜெயந்தி துவஜ விராஜித விளங்குகிறது. இதுல எது விசேஷியம் எந்த ஆப்ஜெக்ட நம்ம டிஸ்கிரைப் பண்றோம் அந்த ஆப்ஜெக்ட முதல்ல புடிச்சுட்டுருணும். அது வந்து வைஜெயந்தி. அந்த ஆப்ஜெக்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விசேஷணத்தை முதல்ல அட்டாச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விசேஷணத்தை அட்டாச் பண்ணணும். சோ விசித்ரா வைஜெயந்தி விசித்திர வைஜெயந்தி அது முதல்ல போட்டுக்கிறேள். அதுக்கப்புறம் இந்த விசித்திரமான வைஜெயந்தி என்ன ஆயின் இருக்கு அதுக்கு அப்படின்னா அது அசஞ்சின் இருக்கு. சோ சலந்தி ச விசித்திர வைஜெயந்தி சலத் விசித்திர வைஜெயந்தின்னு ஃபார்ம். அதுக்கப்புறம் இந்த துவஜத்தினால விளங்குகின்ற ஒரு மகாத்வஜம் அப்படி. அதுக்கப்புறம் வைஜெயந்தியா விராஜிதா வைஜெயந்தி விராஜிதா மகாத்வஜாக்கு அட்ஜெக்டிவ் அது அவ்வளவுதான். டிஃபிகல்ட் இல்ல? இது பண்றச்சே உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து கிளாரிட்டி வரும். இல்லைன்னா வராது. நம்ம யூசேஜுக்கும் லாங்குவேஜுக்கும் அன்வயம் பண்றதுக்கும் அப்போதான் வரும். அது பண்றச்சே அப்ரம் லிஹாக்ரஹணம் வித் ரெஃபரன்ஸ் டு எ நவுன் தான் எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. எஸ் இப்போ நீங்க பண்ணுங்க வாசுதேவன் சார் அடுத்து அப்ரம் லிஹாக்ரஹ நாம் கிளாஸ்லயே இத சொன்னேன். அப்ரம் லிஹாக்ரஹ அப்ரம் லேடி முதல்ல அப்ரம் லிஹா மேகத்தை தொடுகிறது அதனால அப்ரம் லேடி அப்ரம் லிஹா மேகத்துக்கு இது அந்த மேகத்தை தொடும். அந்த அக்ரபாகம்ங்கிறது மேகத்தை தொடுகிறது. வருது மேகத்தை தொடும் முன்பாகத்தை கொண்ட ஒரு கொடி கொடிக்கம்பம் முன்னாடி வந்து அப்ரம் லேடி. சோ அப்ரம் லேடி அப்ரம் மேகத்தை லேடி ஸ்பர்ஷதி ஸ்பிருஷதி சோ மேகத்தை தொடுகிறது
அப்ரம்லிஹ அக்ரஹ எது தொடருதுன்னா இந்த துவஜம் ஃபுல்லாவே தொடலையோ இல்லையோ அதனுடைய முன்பாகம் மாத்திரம் தானே தொடருது. சோ மேகத்தை தொடும் முன்பாகத்தை கொண்ட துவஜம் அப்படின்னு அதுக்கு போறது சரியா. நெக்ஸ்ட் மகாத்வஜஹ இல்லையே இல்ல மகாத்வஜஹ நான் போட்டேன்னா ஞாபகம் இல்ல. எழுதிருக்கணும் நான் ஏதோ தப்பா மாத்தி போட்டிருக்கேன். சரி யாச்சித்தும் வந்து போட்டுக்கோங்க யாச்சித்தும் அது வந்து மகாந்தம் இல்ல அது மகானு ச அசௌ த்வஜஹ. நெக்ஸ்ட் எனக்கு பிரேஷிதஹ சொல்லுங்க. பிரேஷிதஹ ஈஷ் தாது ப்ர உபசர்கம் இதப்பத்தி ஓகே இதெல்லாம் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் கமிஷன் கமிஷன் அடுத்தது வந்து ஆருரோஹ ஆருரோஹ நடுல இன்னொரு ஒரு உபசர்க்கத்தை உட்டல் சம் பிளஸ் உத்து சரியா ஜனித விஸ்மய சொல்லுங்க. ஆமா சமாசம் அது என்னத்துக்கு போகிறது முதல்ல எதை குறிக்கிறது சத்தியசீலன் இல்ல இங்க வந்து மகாத்வஜகாக்கு போகிறது இல்லையா. எந்த ஒரு கொடியானது ஆச்சரியத்தை உண்டு பண்ணித்தோ அந்த கொடி ஓகே விஸ்மயா எது பண்ணித்தோ அது கரெக்ட். எது பண்ணித்தோ சொல்றதை விட எதனால் ஏற்பட்டதோ அது ஆமா ஏனசா. சோ ஜனிதா விஸ்மயா ஏனசா கிளியரா. ஜனிதாங்கிறது இது இல்லையா பிரத்தியம் இல்லையா. ஜனிதாங்கிறது வந்து உங்களுக்கு இது பிரத்தியம் தான் அது வந்து ஜனு ஜன்யத்தே இருக்கோ இல்லையோ ஜனி தாத்துக்கு மேல கிதா பிரத்தியம் வந்திருக்கு ஓகே.